ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஹலோ வேர்ல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம், ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை இன்டெலிஜோ இப்படி பண்ணலாம். நம்ம பிளாக் தீம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது நல்லாயிருக்கும். லைக் உங்களுக்கு ஒயிட் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது வந்து நம்ம எந்த டைமில் மேபி சில பேர் நைட் டைமில் லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் வந்து பளிச்சின்னு கண்ணில் அடிக்காது. அதுக்கு தான் ஸோ நீங்கள் உங்கள் இதில் பிளாக் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே நம்ம பிளேயர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து க்ரியேட்டில் போய் நியூன் கொடுத்து கிளாஸ். ஸோ ஜாவாவில் எல்லாமே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ கிளாஸ் ஃபைல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னே பேர் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் நேம் எப்பவுமே வந்து ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் ஜாவான்றது ஃபைல் நேம், கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ எப்பயுமே வந்து கிளாஸ் நேம் அண்டு அந்த ஃபைல் நேம் வந்து சேமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து கிளாஸ் நேம் வந்து எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்லாம் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதான் வந்து அது ஒரு ரூல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஹலோ ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவைனா ஒரு மெயின் மெத்தட் தேவை ஜாவாவில். ஸோ கிளாஸ் கிளாஸ்க்குள் தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மெயின் மெத்தட் வந்து தேவை நம்மளுக்கு. மெயின் மெத்தட்னா என்னது அப்போது அப்படின்ற சொல்கிறேன். ஸோ இதில் இன்டெலிஜில் ஷார்ட் ஃபார்ம் என்ன, ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா PSWM டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் மெத்தட் வந்துடும். ஸோ இந்த PSVM-ன்றது என்னது, பீனா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதுதான் ஜாவாவில் எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றதான் மெயின் மெத்தடை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்றத நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சிஸ்டமில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ரிண்ட் பண்ண போகிறோம், ஹலோ வேர்ல்டுனு ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் system.out.println அப்படின்றது வந்து தான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுவோம். நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரெடி ஆகிடுச்சு, ரன் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அதே மாதிரி ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் எங்கேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகணும். அது ஆகிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு, நம்ம ரன் பண்ணிட்டோம். சூப்பர், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஸோ அதான் உங்களுக்கு புரியலாம், திருப்பி ஒருவாட்டி சொல்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட் எப்பயுமே. ஸோ இங்கேருந்து தான் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, நீங்கள் இதை காப்பி பண்ணி அப்படியே வந்து இப்போ போடுங்க. ஹாய் அப்படி போட்டுட்டு இப்போ ரன் பண்ணுறப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்ட்ரி பாயிண்ட் தானே. ஸோ மெயின் மெத்தட்லேருந்து தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ ஒன் பை ஒன் லைனாக இங்கே தான் இது தான் ரன், இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் ரன் ஆகும் அப்படின்ற மெயின் மெத்தட் கூட இருக்க தான் ரன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய் வேர்ல்டு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான நமக்கு ஜாவா ஸ்ட்ரக்சர். ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு நமக்கு கிளாஸும் மெயின் மெத்தடும் தேவை. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே என்ன நடக்குது, எப்படி இது ரன் ஆகிச்சு பேக்ரவுண்டில் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ எப்படி ஜாவா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் ஜாவான்றதான் நம்மளோட கிளாஸ் ஃபைலாக இருந்தது. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பைலருக்கு கொடுக்கும். ஸோ நம்ம மெஷின் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஜாவா கோட் எழுதுறோம், அது மெஷினுக்கு புரியணும். நம்ம என்ன சொல்கிறோன்றது மெஷினுக்கு புரியணும். ஸோ மெஷினுக்கு எப்படி புரியும், அது மெஷின் லாங்குவேஜில் சொன்னால் தான் புரியும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவாவில் சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பைலர் கிட்ட போயிட்டு ஜாவா கம்பைலர் வந்து நம்ம எழுதின இதை வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ கம்பைல் பண்ணி வச்சுக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கம்பைலர் வந்து, ஸோ கம்பைலரோட வேலை என்ன, நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருப்போம், சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. அதாவது நம்ம ஒன்று எழுதுறோம், அது மிஷினுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் கோடு ஜாவா எழுதுறோம், ஜாவா கோடை மிஷினுக்கு புரிகிற மாதிரி மிஷின் கோடாக மாற்றுறது தான் கம்பைலரோட வேலை. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் டாட் கிளாஸ்ன்னு ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பைட் கோட் அப்படி சொல்லுவாங்க. பைட் கோட்னா ஒரு இன்டர்மீடியட் கோடுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுது, JVM அப்படின்றத சொல்லுவாங்க, ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு ஒரு இருக்குது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த பைட் கோடு, இந்த பைட் கோடை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ மிஷின் கோடு என்னது, 0 0 1 சொன்னால் தான் மிஷினுக்கு புரியும். ஸோ 0 1 1 கன்வெர்ட் ஆகி மிஷினுக்கு புரிஞ்சு ரன் ஆகுது. ஸோ இது சிம்பிளாக என்னென்னா வந்து நம்ம இப்போ இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, அதுதான் இங்கே கொடுத்தோன்னே நம்ம இப்போ காட்டினோம் இல்லையா, அந்த ஸ்டெப் 1 by 1 ஆகி மிஷினுக்கு புரியுது. நம்ம சொல்கிறது ஹலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அப்புறம் ஹாய் வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஜாவா கூட மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. அது எப்படின்னா ஜாவா கம்பேர் மூலியமாக ஆகுது. ஸோ இன்னும் JVM ஆர்கிடெக்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம போக போக புரிஞ்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கு நமக்கு இந்த லெவலில், இந்த நான் சொல்கிற லெவல்லே போகலாம் நம்ம.
வேறு என்ன நம்ம இந்த லைக் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆரஞ்சு கலர் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லோ கலர் இருக்குல்ல இது வந்து மெத்தட், ஸோ அந்த மெத்தடோட நேம் தான் வந்து மெயின். நமக்கு தெரியும் இது வந்து மெயின் மெத்தடுன்னு சொல்லியிருந்தேன், மெத்தடோட நேம் வந்து மெயின், ஸோ மெத்தட் நேம் இது. மற்ற இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து ஒரு கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம பிளாக் தீமில் இருக்கனால நமக்கு இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்சியேஷன் காட்டுது. அதை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.